என்றும் இனியும் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் இனியவன் இளங்குவன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொரோனா சுச்சுவேஷன் எல்லாரையும் வீட்டில் முடக்கியிருக்கு. நீங்கள் எல்லாருமே ஊரடங்கில் வீட்டிலே இருந்திருப்பீங்க. அத்தனை பேருக்குமே நம்ம யூடியூப் சேனல் வழியாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம். இருந்தாலும் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வேலைவாய்ப்பை பற்றி. நீங்கள் எவ்வளோ பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ எனக்கு தெரியாது. இருந்தாலும் அத்தனை பேருமே வந்து ஒரு இன்ஜினியரிங் படித்தவங்களாக இருப்பீங்க, அல்லது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அல்லது டிகிரியோ அல்லது பிஜியோ ஏதோ ஒன்று படிச்சுட்ருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருமே வேலைவாய்ப்பை நீங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மனசுக்குள்ளார நினச்சிட்ருப்பீங்க. என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு சில பட்டியல்களை வந்து நான் இந்த வீடியோ வழியாக நான் சொல்ல போகிறேன். அது இல்லாமல் உங்களுக்கு எதிர்காலத்தில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் உங்களால் எக்ஸாமினேஷன் எழுதி ஜாப்புக்கு போக முடியும், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்போ அல்லது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்போ எதுவோ உங்களுக்கு உங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ இந்த யூடியூப் வழியாக நம்ம சொல்ல போகிறோம். அதனால் நல்லா கவனமாக கேளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வழக்கமாக நீங்கள் வெப்சைட்டில் நிறைய பார்த்துருப்பீங்க. பட் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் கூட கேள்வி கேட்கலாம், நீங்கள் ஃபைனல் இயர் டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் நான், எனக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஃபைனல் இயர் கேண்டிடேட்ஸும் இதை அப்ளை பண்ண மாதிரி சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அதே போல் உங்களுக்கு 10th ப்ளஸ் 2 டிகிரி இந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணி தான் வந்து இந்த எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் நான் சொல்ல போகிறேன். அதனால் எந்த எலிஜிபிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய கேண்டிடேட்ஸினுடைய எல்லாருக்குமே, அதாவது இன்ஜினியரிங்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, டிப்ளமோ படித்தவங்க, ப்ளஸ் டூ படித்தவங்க, 10th படித்தவங்க எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்கிறேன். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதனுடைய அறிவிக்கை எண், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் மினிஸ்ட்ரியல் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதில் ஜுடிஷியல்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பிரிவு இருக்குது, அதாவது நீதித்துறைன்னு சொல்லிட்டு. நீதித்துறைனா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஆரம்பித்து உங்களோட டிஸ்ட்ரிக் கோர்ட்டு, உங்கள் இருக்கக்கூடிய லோக்கல் கோர்ட்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து கிளரிக்கல் ஜாப்புக்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் வெளியே விட்டுருக்காங்க. இதுக்குரிய அறிவிக்கை எண் வந்து 59. இந்த அறிவிக்கை எண் வந்து 18/4/2021 அன்னைக்கு பேப்பரில் வெளியில் வந்தது. ஸோ அதனால் அது அறிவிப்புகள் பார்க்காமல் பல பேர் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் முழு தகவலையும் நான் சொல்ல போகிறேன். அதற்குரிய அந்த வெப்சைட்டையும் நோட் பண்ணிக்கோங்க, www.mhc.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 3500 வேக்கன்சிஸ். ஏன்னா நீங்கள் வந்து சாதாரணமாகவே நீங்கள் குரூப் 4 அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இந்த எக்ஸாமினேஷன் வந்து வெரி வெரி சிம்பிள் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஜுடிஷியல் சர்வீஸில் கோர்ட்டில் நீங்கள் கிளரிக்கல் ஜாப் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஸோ இதற்கான என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அலுவலக உதவியாளர், இது குரூப் 4 லெவலில் இருக்கக்கூடியது. இதனுடைய வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா 1911 வேகன்சிஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் அலுவலக உதவியாளர் மற்றும் முழு நேர காவலர் அப்படிங்கிறதும், நகல் பிரிவு அலுவலர், அதாவது ஜெராக்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா அந்த நகல் பிரிவு அலுவலர் அப்படிங்கிறதும், அதில் 110 வேகன்சி. அதே போல் நிறைய வேலைகள், அதை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கக்கூடிய சப்டிவிஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். நான் குறிப்பாக இந்த ரெண்டு மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே எக்ஸாமினேஷன் வச்சு தான், அந்த எக்ஸாம் என்ன எப்படி கேட்க போகிறாங்க, அந்த எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன் என்ன, எப்படி இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல விலைக்கு சொல்லிடுறேன். வெறுமனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணி நீங்கள் 18 வயசு நிரம்பியிருந்தால் இதுக்கான அப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸாமினேஷன் பேட்டர்ங்கிறது வெறும் 100 கேள்விகள் கொண்ட பொது அறிவில் 70 கேள்விகளும், அதே போல் 30 கேள்விகள் வந்து தமிழ் லாங்குவேஜ், அதாவது தமிழ் மொழியும் இலக்கியமும் இருக்கு இல்லையா அது சம்மந்தப்பட்ட கேள்வியும். இந்த கேள்வி பார்த்திங்கன்னா கடந்த 5 வருடங்களாக ரொம்ப எளிமையான தேர்வுகளாக இது நடத்தப்பட்டுருக்கு. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. வந்தே மாதரம் என்ற பாடலை இயற்றியவர் யார், பங்கிம் சந்திர சட்டர்ஜி, இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி எளிமையான தேர்வாக, ஏதாவது குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது இந்த எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப ஈஸி, வெறும் 100 கேள்வி தான். அதாவது 35 மதிப்பெண்கள் வந்து ஜிகேவுக்கும், அதே போல் 15 மதிப்பெண்கள் வந்து தமிழ் லாங்குவேஜுக்கும் கொடுத்துருக்காங்க. 50 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, 100 க்வெஸ்சன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதனால் இதை ஈஸியாக எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ண முடியும். இப்போ இந்த எக்ஸாமினேஷனுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 6/6/2021, ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பத்தை வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். இதற்குரிய தேர்வு வந்து செப்டம்பர் மாதம் தான் நடக்க போகுது. ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதாவது நீங்கள் நான் நிறைய படிச்சிருக்கேன் சார், எனக்கு இந்த எக்ஸாமினேஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம்.
உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அடுத்தடுத்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும். ஜாப் கிடைச்சா கூட நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டாம்னு கூட சொல்லிடலாம். ஏன்னா இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எழுதுவாங்க, டிகிரி ஹோல்டர்ஸ் எழுதுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி இருக்கிறவங்க, அதே மாதிரி குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க எல்லாருமே கூட எழுதுவாங்க. பட் அத்தனை பேர் ஜாப்புக்கு ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் எங்களுடைய பயிற்சி நிறுவனம் அரேஸ் அகாடமி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அரேஸ் அவைக் ஸ்டாப் நட்டில் த கோல் இஸ் ரீச்னு சொல்லக்கூடிய விவேகானந்தர் வார்த்தையிலேருந்து எடுக்கப்பட்டது. எழுமின் விழுமின் செயல்படுமின் வெற்றி கிட்டும் வரை போராடுமின் அதற்காக உழையுமின் சொல்லி அந்த நோக்கத்துக்காக இந்த அரேஸ் அகாடமியை வந்து நாங்கள் சேலத்தில் மையப்பகுதியாக வைத்து அதை நாங்கள் தொடர்ந்து 27 ஆண்டுகளாக நம்ம நடத்திட்டுருக்கோம். இதற்கான பயிற்சி வகுப்பில் வீட்டுக்கே வந்து புத்தகங்களையும் மாதிரி தேர்வுகளையும் அனுப்பி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்திருக்கோம். அதற்கான பயிற்சி கட்டணம் எவ்வளவு, அதனுடைய அந்த புத்தகங்கள் எத்தனை புத்தகங்கள் அனுப்ப போகிறோம், இதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் நான் சென்ட் பண்ணுறேன். அதே போல் இந்த நம்பர் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், 9943466671. அதே போல் 9943866671 இந்த நம்பரில் இது சம்பந்தமாக மட்டும் நீங்கள் கால் பண்ணி என்கிட்ட நீங்கள் வந்து தாராளமாக பேசலாம். உங்களுக்கான இந்த வேலை வாய்ப்புகள் தொடர்ந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறது வந்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் நீதிமன்ற கிளைகளில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற அறிவிப்பு வழி வந்ததை சொன்னேன். மற்ற தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் என்னென்ன வரப்போகுதுங்கிறத நான் எதிர்கால வீடியோவில் சொல்கிறேன். அதுவரை உங்களிடத்து அன்போடு விடைபெறுகிறேன். என்றும் இனியவன்.